நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இந்த தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவல்களை தழுவி வர சேனல் தாங்க இது ஸோ எங்கள் சேனலோட நோக்கம் நிறைய கோவில்களை பற்றி வரலாற்று செய்திகளையும் கோவிலை பற்றின விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த சேனலோட நோக்கம் நம்ம சென்னையில் உள்ள கோயில்கள்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு வந்திருந்த சமயத்தில் அப்போப்போ வந்து வெளியூரில் உள்ள கோயில்கள் தமிழகத்தில் எக்கச்சக்க கோயில்கள் வரலாறுகள் இருக்குது அந்த கோவிலை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாக்க அந்தந்த ஊர் மக்கள் பயனடைவாங்கிற காரணத்தினால இன்றைக்கி ஒரு சூப்பரான கோயிலை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபுரி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற உச்சிநாதர் கோவிலை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கோவிலில் என்ன சிறப்பு வாய்ந்தது என்ன வரலாற்று செய்தி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலோட பேர் உச்சிநாதர் கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னா சிவபுரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த கோயிலில் குழந்தைகளுக்கு முதல்ல போய் சோர் ஓட்டினால் அதாவது குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற போது அங்கே போய் சோர் ஓட்டினால் காலம் முழுக்கம் அந்த குழந்தைக்கு வறுமையே வராது உணவு பிரச்சனையே வராது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் பல சிறப்பு வந்து இந்த கோயிலில் இருக்குது சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி தந்த தலங்களில் இதுவும் ஒன்று சிவலிங்கத்தோட பின்புறம் பார்த்திங்கன்னா பார்வதி திருமண கோலத்தில் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் தினமும் இந்த தலத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுருக்கிறாராம் சிதம்பரம் நகரத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் நெல் வயல்கள் அதிகம் இருந்தன அந்த பகுதி ஒரு காலத்தில் திருநெல்வாயில் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது அதுதான் இப்போ வந்து சிவபுரி அப்படிங்கிற ஊராக வந்து திகழுது இந்த கோயில் தான் வந்து சிவபுரியில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட பேர் உச்சிநாதர் கோவில் இந்த ஸ்தலத்தில் வந்து இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா சக்தியிடம் ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தருக்கு இறைவன் உளம்வழித்த தலம் வந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஸ்தல வரலாறு அப்படிங்கிறது நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாதர் இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியருக்கு மகனாக அவதரித்தார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் தனது மூன்றாம் வயதில் தந்தையுடன் சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் உள்ள பிரம்ம திருத்தத்திற்கு வந்து வந்தாராம் தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வச்சுட்டு தான் மட்டும் நீராட சென்றார் அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா அப்பா அப்படின்னு அழுதிருக்காரு இவரது அழுக்குறல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு கோரினார் அதன்படி சிவனுடன் சம்மந்ததற்கு தரிசனம் தந்து மெய்ஞானம் கலந்த பாலை புகட்டினார் அம்பிகை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை இது பசி தீர்ந்த சம்பந்தர் வாயில வந்து பால் வழிய அமர்ந்து விட்டார் குளித்து விட்டு வந்த தந்தை பால் கொடுத்தது யார் யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வந்து கூச்சலிட்டாராம் உடனே சிவபார்வதி தரிசனம் தந்த திசையை நோக்கி கையை நீட்டி சம்பந்தர் தோடுடைய செவியன் அப்படிங்கிற பதிகம் வந்து பாடினார் தன் குழந்தைக்கு அம்பாலே பாலூட்டியது அறிந்து ஆச்சரியம் அடைந்தார் சிவபாதர் திருஞான சம்பந்தருக்கு பனிரெண்டு வயசில் வந்து திருமணம் வந்து நிச்சயமானதாங்க மணமகள் உறவினர் மற்றும் சிவனடியார்கள் அறுபத்தி மூன்று பேருடன் சிதம்பரத்திலிருந்து ஆச்சால்புரம் சிவன் கோயிலுக்கு அவர் போனாராம் செல்லும் வழியில் மதிய நேரம் உச்சி பொழுதாகி விட்டதால் பசியின் காரணமாக இவர்கள் அனைவரும் சிவபுரி திருத்தலத்தில் தங்கியிருக்காங்க சம்பந்தரும் அவருடைய வந்தவர்களும் பசியுடன் இருப்பதை அறிந்த இந்த ஸ்தல இறைவன் கோயில் பணியாளர் வடிவில் வந்து அனைவருக்கும் அருச்சுவை விருந்தளித்ததா ஒரு ஐதீகம் வந்து இருக்க சிவனே இங்க வந்து உணவளித்ததுனால குழந்தை பிறந்ததொடன ஃபஸ்ட் அமுது வந்து கொடுக்கறது வந்து இந்த கோயிலில் வந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வறுமையே வராது சாப்பாடுக்கு கஷ்டமே இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது இதனால் தான் இந்த கோவிலில் இறைவன் உச்சிநாதர் என்றும் மத்தியானேஸ்வரர் அப்படின்னும் வந்து அழைக்கப்படுறாரு அம்மன் கனகாம்பிகை பேரில் வந்து இங்கே வந்து அருள்பாலிக்கிறாங்க இந்த பகுதி மக்கள் இந்த கோயிலை கனகாம்பாள் கோவில் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இதோட வழி சிதம்பரத்திலேருந்து கவரப்பட்டு செல்லும் வழியில் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் சிவபுரி அப்படிங்கிற ஊர் இருக்குது அங்கே தான் இந்த கோவிலும் இருக்கு இந்த கோயிலை பற்றி இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுருக்காது சிதம்பரம் இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பல ஊரில் நிறைய அதிசயமான கோவில்கள் அது வரலாறுகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து இந்த வரலாற்று செய்தியை வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்க வந்து ட்ரை பண்ணுறோம் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேற ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்